Hi friends, great day to all. Welcome back to Rainbowtalk channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நம்ம சேனலோட டிப்ஸை பார்த்து பல சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கன்சீவ் ஆயிருக்காங்க. இப்போ நல்லபடியாக அவங்களுக்கு டெலிவரி ஆயிருக்கு. அவங்களாம் என்கிட்ட கேட்ட கேள்வி என்னன்னா, இப்போ நாங்கள் பேபியை எப்படி டேக் கேர் பண்ணிக்கணும் மற்றும் எங்களுடைய ஹெல்த்தை நாங்கள் எப்படி பார்த்துக்கணுங்கிறத பற்றி தான். ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ளீஸ் வீடியோவை ஸ்விட்ச் பண்ணாதீங்க, த்ரூ அட் எண்டு வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் ரெயின்போடாக் சேனல் வீடியோஸ் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற நியர்பை பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு டெலிவரி நார்மல் அல்லது சிசெக்ஷன் இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நடந்திருக்கும். பொதுவாக நார்மல் டெலிவரி நடந்துருந்துச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை. ஃபஸ்ட்டு 2 டேஸ் வரைக்கும் தான் வந்து நம்ம சாப்பிட்றதுல ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். மற்ற நாள்லேருந்து நம்ம என்ன வேணாலும் சாப்பிட்லாம். அதே இது நீங்கள் சிசெக்ஷனாக இருந்தீங்கன்னா 7 to 10 டேஸ் வரைக்கும் நீங்கள் அவங்க டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அந்த ஃபுட் லிஸ்ட்டு தான் ஃபாலோ பண்ணணும். ஆஃப்டர் தட் தான் வந்து நீங்கள் நல்ல சாப்பாடை வந்து ஐ மீன் வீட்டில் சமைக்கிற ஃபுட்ஸை வந்து எல்லாம் எடுத்துக்கொள்ளணும். ஒன்ஸ் நம்மளுக்கு பேபி வெளிவந்த பிறகு 7 to 10 டேஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா வயிறில் கொஞ்சம் ஒரு குத்தல் இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். காலை வந்து ஸ்ட்ரைட்டாக நீட்டி மடக்க முடியாது. அந்த குத்தல் எதற்காக அப்படின்னா வயிற்றில் வந்து பேபி வெளியே வந்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம வயிறு கொஞ்சமே வந்து எலகுன மாதிரி இருக்கும். அதனால் அந்த பெயின் இருக்கும், அது நார்மல் தான். அதுக்கு வந்து என்ன பண்ணணும், அப்போ அந்த வயிற்று வந்து கொஞ்சம் சுற்றி ஒரு கொஞ்சம் புண்ணாகவும் இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் மெயினாக என்னென்ன ஃபுட்ஸாக எடுத்துக்கொள்ளணுங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். சிசெக்ஷனாக இருந்தாலும் நார்மல் டெலிவரியாக இருந்தாலும் இப்போ நான் சொல்கிற ஃபுட்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கடுகு பொடி, கடுகு பொடியை வந்து பொடியாக்கி வச்சுக்கோங்க. இந்த கடுகு பொடியை அடிக்கடி ரைஸு மற்றும் நல்லெண்ணெய் இல்லாட்டினா நெய் பிசைஞ்சு வந்து வாரத்திற்கு 3 நாட்கள் கடுகு பொடி சாதத்தை வந்து சாப்பிடுங்க. இது வயிற்றில் ஏற்படக்கூடிய புண்களை வந்து விரைவில் ஆற்றக்கூடிய தன்மை. அது மட்டும் இல்லாமல் கருகு தாய்ப்பாலை அதிக அளவு சுரக்குவதற்கு ரொம்பவே உற்பத்தி செய்வதற்கு உதவிகரமாக இருக்கும். மெயினாக நம்ம டெலிவரி ஆனக்கப்புறம் நமக்கு பிரஸ்ட் ஃபீடிங்கே இருக்க மாட்டேங்குது, தாய்ப்பாலே இருக்க மாட்டேங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு புலம்பலாக இருக்கும். ஒன்ஸ் நம்மளுக்கு தாய்ப்பால் சுரக்கணும்னா குழந்தை நம்மக்கிட்ட ஃபீடிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 5 தடவையாவது குழந்தை ஃபீடிங் பண்ணால் மட்டும்தான் மில்க் வந்து அதிக அளவுக்கு செக்ரிகேஷன் நடந்து கொண்டே இருக்கும். குழந்தை வாயே வைக்க மாட்டேங்குது, பாலே குடிக்க மாட்டேங்குதுன்னு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அடுத்தவங்களுக்கு மில்க் செக்ரிகேஷன் நடக்காது. ஸோ குழந்தை வந்து நீங்கள் வாய் வச்சுக்கிட்டே இருக்கணும், உங்களுக்கு பால் வருதோ வரலையோ. இது ரொம்பவே முக்கியம். பொதுவாக குழந்தை பிறந்ததுலேருந்து 5 to 7 டேஸ் வரைக்கும் ஒயிட் கலரில் பால் வராமல் தண்ணி மாதிரி தான் வரும். இதுதான் வந்து சீம்பால் அப்படிம்பாங்க. குழந்தை பிறந்த உடனேயே வந்து இந்த சீம்பாலை கொடுத்தீங்கன்னா நம்ம குழந்தைக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. ஏ தண்ணியை விட ரொம்ப சுத்தமானதுன்னா நம்ம தாய்ப்பால் மட்டும்தான். இதை நீங்கள் மஸ்ட்டு ஃபாலோ பண்ணணும். அடுத்தது தையல் அடியில் வந்து போட்டிருப்பாங்க நார்மல் டெலிவரிக்கு. ஸோ அந்த தையல் ஆறணும்னா விரைவிலேயே என்ன பண்ணணுங்கிறது தான். அடிக்கடி சுடுதண்ணியை வந்து நீங்கள் போட்டு வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த இடத்த ஒரு நாளைக்கு 4 தடவை வந்து வாஷ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் சம் ஆயின்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க, அதையும் வந்து ஒன்ஸ் நீங்கள் யூரின் போயிட்டு வந்தக்கப்புறம் நீங்கள் அதை அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும். மெயினாக இந்த ஸ்டிச்சஸ் போட்ட இடத்துல வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டை மேக்ஸிமம் வந்து ஒரு 3 to 5 டேஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நார்மல் டாய்லெட் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம உக்காந்து போனால் தான் அந்த தையெல்லாம் கொஞ்சம் விரிஞ்சு கொடுக்கும், நம்மளுக்கு சீக்கிரமே உதிர்வதற்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து தாய்ப்பாலின் சுரப்பின் விகிதத்தை அதிகப்படுத்துவதற்கு எந்த உணவை எடுத்துக்கொள்ளணுங்கிறத பார்க்கலாம். மெயினாக இந்த வெஜிடேரியன் சாப்பாடெலாம் வந்து சாப்பிட்டிங்கன்னா பால் அந்த அளவுக்கு ஊறாது. கவிச்ச நம்ம எந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து மில்க் செக்ரிகேஷன் நடக்கும். ஏன்னா அந்த குழந்தை பெற்ற முதல் 30 நாட்கள் நீங்கள் சத்தான உணவு எடுத்துக்கொண்டால் மட்டும்தான் அது உங்களையும் பாதுகாக்கும், உங்கள் குழந்தையையும் பாதுகாக்கும். ஸோ அந்த வகையில் என்னென்ன உணவுனா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கருவாடு. கருவாடுலேயே வந்து திருக்க மீன் கருவாடுன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று பால் சுறா. இந்த ரெண்டுமே வந்து குழந்தையின் பால் சுரக்கும் விகிதத்தை அதிகரிப்பதற்கும், மெயினாக அந்த சிசெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு பேக் பெயினாக இருக்குது அப்படிம்பாங்க, அந்த பேக் பெயின் இருக்கிறவங்களுக்கு திருக்கை மீன் கருவாடு வந்து அடிக்கடி எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு பால் சுரக்கும் விகிதமும் அதிகமாகும், அந்த பேக் பெயின் வந்து விரைவிலேயே வந்து சால்வ் ஆகிடும். அடுத்தது சுவரொட்டி,
ஈரல், இரத்தப்பொரியல், எலும்பு சூப்பு, நாட்டுக்கோழி இவை எல்லாவற்றையும் வந்து சேர்த்து கொள்ளுங்கள். நீங்கள் எந்த ஒரு வறுவல் குழம்பு சாப்பிட்றதா இருந்தாலும் பூண்டு வந்து அந்த இடத்துல அதிகமாக சேர்த்து கொள்ளணும். பூண்டுங்கிறது ரசப்பூண்டு பெரிய பல் பூண்டெல்லாம் கிடையாது, ஒருத்தலை பூண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பூண்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் ரொம்பவே பெரிய சைஸுக்கே நெல்லிக்காய் சைஸுக்கு இருக்கும், அதுதான் ஒருத்தலை பூண்டு. இந்த பூண்டை வந்து நீங்கள் டெய்லியும் வந்து சாப்பிடுங்க, உங்களுடைய பால் சுரக்கும் விகிதம் அதிகமாகும். என்ன, நீங்கள் பூண்டு சாப்பிட்றதுனால வந்து ஒரு சில வீட்டிலலாம் வந்து காரமாக இருக்குது, காட்டம் தாங்காது, பிள்ளை வந்து புரிச்சு புரிச்சுன்னு பாத்ரூம் போகுன்னு சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் வந்து கிடையாது, பூண்டு வந்து ஹீட்டு தான். பட் கண்டிப்பாக அதை நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க, ஒரு அளவாக சேர்த்துக்கொண்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மில்க் செக்ரிகேஷன் லெவல் வந்து அதிகமாகும். அடுத்த மிக முக்கியமான ஒன்று, உங்களுடைய ப்ளீடிங்கை வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஏனென்றால் உங்களுக்கு எந்த டெலிவரியாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு மினிமம் 30 டேஸ் வரைக்கும் பீரியட்ஸ் படணும் உங்களுக்கு. ஏனென்றால் என்னதான் பேபி வெளியே வந்தாலும் உள்ள சில கசடுகள் வந்து தேங்கி இருக்கும், அது முழுவதுமாக வெளியே வரும். ஒரு சிலர்லாம் சொல்லியிருக்கீங்க 10 டேஸ் தான் எனக்கு வருது, அதுக்கு மேலே எனக்கு கண்ணில் கூட படமாட்டேங்குதுங்கிறீங்க. ஸோ அப்படிலாம் இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணலாம்னா, லேகியம்னு விற்கிது, பிரசவ கால லேகியம்னு நாட்டு மருந்து கடையில் அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த லேகியத்தை டெய்லியும் காலை அண்டு இரவு இந்த இரண்டு வேளையுமே ஒரு உருண்ட அளவுக்கு வந்து நீங்கள் உருட்டி சாப்பிடணும். இன்கேஸ் இந்த லேகியம் வந்து உங்களுக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் என்னென்னா அது ரொம்பவே காரமான ஒன்றும் கூட. என்னென்னா நான் சொன்னேன்ல ஒருத்தலை பூண்டுன்னு, அந்த ஒரு பூண்டு எடுத்துக்கோங்க. அந்த ஒரு பூண்டை கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நல்லெண்ணெயில் போட்டு வதக்கிடணும். வதக்கிட்டு அதை கருப்பட்டியோடு எடுத்து வெறும் வாயில் நீங்கள் மென்று சாப்பிடணும். இப்படி மென்று சாப்பிட்டீங்கன்னா உங்கள் வயிற்றில் தேங்கி இருக்கக்கூடிய கசடுகள் முழுவதும் வந்து உங்களுக்கு வெளியேறிடும். ப்ளீடிங் படாதவங்களுக்கு கூட அந்த கசடுகள்லாம் வெளியே வந்துவிடும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு அந்த பிரசவ கால லேகியம் கிடைக்கலாட்டினா இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ப்ளீடிங் படாதவங்களுக்கும் ப்ளீடிங் பட ஆரம்பிக்கும். முக்கியமான ஒரு தகவல் என்னென்னா, குழந்தை பிறந்த 5 நாளிலிருந்து 10 நாளுக்குள்ளே தொப்புள் கொடி தானாகவே வந்து கீழே விழுந்துடும். ஸோ அப்படி விழுகின்ற தொப்புள் கொடியை ரொம்ப பத்திரமாக எடுத்து வச்சுக்கோங்க, அது ஒன்றும் ஆகாது. அதை நீங்கள் தாயத்தா கூட செஞ்சு போட்டுக்கலாம். ஆஃப்டர் தட், குழந்தை தொப்புள் கொடி விழுந்தக்கப்புறம் குழந்தையோட வயிற்று பகுதியை மெல்லிசாக துணி போட்டு நம்ம வந்து கட்டி வச்சிடணும். எதற்காக அப்படின்னா, அந்த தொப்புள் கொடி வழியாக காற்று உள்ளே புகாமல் இருப்பதற்காகத்தான். ஸோ இதை மட்டும் நீங்கள் மெயினாக ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது என்னென்னா, குழந்தை பிறந்த எடை வெயிட்டை கண்டிப்பாக நம்ம கன்சிடர் பண்ணணும். 2.5 கிலோவுக்கு மேலே இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் பயப்பட தேவையில்லை. அதே இது 3 கிலோவுக்கு மேலே இருந்துச்சுன்னா டோன்ட் வரி, பேபி ஹெல்த்தி பேபியாக இருக்குது. என்ன அதில் பிரச்சனைனா, உங்களுக்கு 2.5 கிலோவுக்கு மேலே இருந்துச்சுன்னா குழந்தைய 7வது நாளில் இருந்து இல்லாட்டினா 5வது நாளில் இருந்து தலைக்கு சுடுதண்ணி வச்சு குளிப்பாட்டலாம். இதே இது 2.5 கிலோவுக்கு கீழே பிறந்துச்சுன்னா குழந்தை 10 நாள் வரைக்கும் குழந்தைகளை குளிப்பாட்டாதீங்க, ஏன்னா அது நிறைய ப்ராப்ளமை வந்து க்ரியேட் பண்ணும். உங்களுக்கு 2.5 கிலோவுக்கு கீழே குழந்தை வெயிட் இருந்துச்சுன்னா மட்டும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். முதல் 30 நாளும் குழந்தை மேக்ஸிமம் தூங்கி கொண்டே தான் இருக்கும். ஸோ அதனால் என்ன நடக்கும்னா, தாய்மார்கள் பால் கொடுக்குற இடத்துல பால் வந்து கட்டிக்கும். ஸோ மேக்ஸிமம் 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் பால் கொடுக்காமல் இருந்தீங்கன்னா நீங்கள் டக்குன்னு டாய்லெட்டுக்கு சென்று நீங்கள் ப்ரெஸ் ஃபீட் பண்ணணும் கையிலையே. அப்படி பாலை செவுத்தில் வந்து கொஞ்சம் பீச்சி அடிக்கணும், அதுக்கப்புறம் வந்து குழந்தைக்கு பால் கொடுக்கணும். இது ஏன்னா கட்டின பாலை வந்து குழந்தைக்கு கொடுக்கக்கூடாது, அது புளிச்சை வாடை நிறைய ப்ராப்ளத்தை வந்து கொஞ்சம் க்ரியேட் பண்ணும். நியூபார்ன் பேபியை எப்படி டேக் கேர் பண்ணணுங்கிற வீடியோ ஆல்ரெடி இருக்குது, இருந்தாலும் நான் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் அதை வியூ பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பேபியை டேக் கேர் பண்ணுறதுலையும் மற்றும் உங்களுக்கு ப்ரெஸ்ட் ஃபீடிங் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லை எனக்கு பிரசவ காலத்தில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் தாராளமாக எனக்கு கமெண்ட் பண்ணலாம். இன்கேஸ் அது முடியலட்டினா
பர்சனலாக தான் சொல்லணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் மெயில் பண்ணுங்கள். ஏன்னா என்னோட காண்டாக்ட் நம்பர் வந்து அவைலபிளாக இருக்காது. இதனால் மெயில் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதுக்கு நான் ரீப்ளை பண்ணுவேன். ஐ ஹோப் ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள தகவல்களை தந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். மேலும் உங்களுக்கு இது போன்ற வீடியோக்கள் வேண்டும் என்பதனையும் கூட நீங்கள் தெரிவிக்கலாம். அதற்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரெயின்போ டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க நியர்பை பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். Thanks for watching.